ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இது வந்து டேபிள் ரோஸ், அடுத்தது கோலியோஸ். இது வந்து நான் இன்டோரில் தான் வச்சுருக்கேன். இது சக்குலண்ட். சக்குலண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது ஈஸி டு மெயின்டெயின். அடுத்தது வெத்தலை கொடி. வெத்தலை கொடியிலேயே ரெண்டு டைப் இருக்குது. நல்லா பெரிய லீஃபாக ஒன்று வரும், இன்னொன்று வந்து ரொம்ப சின்ன லீஃபாக வரும். இது சாப்பிட்றதுக்கு காரம் இருக்காது, நல்லாயிருக்கும். அடுத்தது ரெயின் லில்லி. இது வந்து பிங்க் வித் ஒயிட்டு, ரெய்னி சீசனில் நல்லா பூக்கும். கீழே இருக்கிறது காப்பர் லீஃப் பிளான்ட்டு, அது வந்து நான் தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இது கட்டிங்ஸ் மூலிமா வர வச்ச செடி. அடுத்தது கோலியோஸ். இது வந்து வாடாமல்லியில் ஒயிட் கலரு, அந்த விதையை போட்டுட்ருக்கு, அதெல்லாம் வந்திருக்கு. இனி அதை வந்து ரிப்பார்ட் பண்ணணும். இது கோலியோஸில் ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட்டு சாங் ஆஃப் இந்தியா. இது வந்து நல்லா ஹைட்டாக வரும், இன்டோர் பிளான்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இது வந்து சிங்கோனியம். சிங்கோனியமில் க்ரீப்பர் வெரைட்டி. இது வந்து சிங்கோனியம் தான். இது இன்னொன்று இஃபோபியா. இது வந்து வாஸ்து பிளான்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவாங்க, பிங்க் கலர் பூ பூக்கும். அடுத்தது பேபி ரோஸ். பேபி சன் ரோஸ் வந்து பிங்க் கலர் அண்ட் ரெட் கலர், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதோடய லீவ்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும் ரொம்ப. இது வந்து ஒரு எல்லோ கலர் பூ பூக்கும், எனக்கு பேர் தெரில, ஆனால் நல்லா ஹைட்டாக வந்து பூ பூக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அடுத்தது மின்ட்டு. இது வந்து பர்சனல் யூஸ்க்கு வேண்டிய நாங்கள் வச்சுருக்கோம். லெமன் கிராஸ். இது வந்து அந்த இலையவே நம்ம வந்து கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டீ போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து அடினியம். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸே ரொம்ப கம்மி தான். டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றுனா கூட போதும். இதுக்கு எந்த அளவுக்கு வெயில் இருக்கோ அந்த அளவுக்கு அது ப்ளூம்ஸ் எடுக்கும். அடுத்தது இட்லி பூ. இது வந்து ஆரஞ்சு கலர் இட்லி பூ. அடுத்தது கிராஷுலா, இந்த ஒயிட் கலர் பூ பூத்திருக்குங்கிற அந்த இது வந்து. அடுத்தது நான் எங்கள் வீட்டு மரத்தில் தான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன், டேர்ட்டில் வைனும் வாண்டரிங் ஜூவும். அது புங்க மரம். இது வந்து மதர்ஸ் ஆஃப் மில்லியன், மதர்ஸ் ஆஃப் தௌசண்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இந்த லீஃப்லேயே நம்ம நிறையா செடி உருவாக்கலாம். இந்த இது லேண்டனா. லேண்டனாவில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இது பஞ்சாக பூக்கும், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோ கலருங்காட்டி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அடுத்தது க்ரோட்டன்ஸ். கீழே வந்து டேபிள் ரோஸ் வச்சுருக்கேன். இது வந்து டேங்கிள் ஹாட், ஹேங்கிங் பிளான்ட் தான் இதுவும். இது மதர்ஸ் ஆஃப் தௌசண்ட் பிளான்ட்டா. அடுத்தது கோலியோஸில் இன்னொரு கலர் வெரைட்டி. இது டேபிள் ரோஸ்லேயே பிங்க் அண்ட் ஒயிட் கலர், பார்க்குறக்கே கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதில் வந்து நான் மல்டி கலர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லோ அண்ட் ஒயிட் பூத்துருக்கு, இன்னும் நிறைய கலர்ஸ் அதில் இருக்குது. இது எல்லோ கலர் பிளான்ட்டு. ப்ரோட்லா அப்படிங்கன்னு சொல்லுவாங்க, மாஸ் ரோஸையும் அந்த நேம் வச்சு சொல்லுவாங்க. இது வந்து ஆரஞ்சு வித் எல்லோ ஷேடான பூ. இது டார்க் பிங்க் கலரில் நல்லா பெருசு பெருசாக பூக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது ட்ரெஸினா. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு. ஏன்னா வீடியோ பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இது எல்லாமே நான் வந்து வாட்டரில் தான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாக நான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்டோரில் நான் எப்போவுமே வாட்டரில் தான் வைப்பேன். ஏன்னா நம்ம மண்ணில் வைக்கையில் தண்ணி ஊற்றுறக்கு மறந்துடுவோம், ஊருக்கு வந்துட்டு போகையில் தண்ணி ஊற்ற மாட்டோம், வறந்துடுவோம். அதனால் நான் எப்போவுமே தண்ணியில் தான் வச்சுருப்பேன். இது ஒன்ஸ் இன் எ வீக் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணாவே போதும் தண்ணியை, நல்லாவே ரூட் விட்டு நல்லா வரும். நான் அப்பப்போ செடியை வந்து நிறையா மாற்றி மாற்றி வைப்பேன். இந்த இருக்க பிளான்ட்டெல்லாம் எடுத்து மண்ணில் வச்சுட்டு அப்புறம் புது செடி நான் வந்து மறுபடியும் போட்டு தண்ணியில் வளர்ப்பேன். இதோட ஹாபியாகவே நான் பண்ணிகிட்ருக்கேன். இது க்ரோட்டன்ஸ் தான், தண்ணியில் தான் வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி சர்ஃப் எக்ஸல் பாட்டிலெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பிளான்டர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிளான்டராக இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்பெல்லாம் இதில் எழுதி வச்சுக்கவே ஏதோ ஒன்று மணி பிளான்ட்டில். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எழுதுறது, நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இப்படி எழுதுனா. இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டு. ஸ்பைடர் பிளான்ட்லேருந்து நம்ம பேபிஸ் வந்து நிறையா உருவாகும், அதை எடுத்து நம்ம புதுச்செடியாக உருவாக்கிக்கலாம். இது வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அதோடய லீஃபே நல்லா ரெட் கலர் அண்ட் பிங்க் கலரில் பூக்கும், நல்லாயிருக்கும் இந்த செடி. இது வந்து ஒரு ஹேங்கிங் பிளான்ட் தான். இது வந்து ரெயின் லில்லி, இதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் பூ பூக்கும் இந்த பூ. அடினியம், இது வந்து பிங்க் வித் ஒயிட்டு, இப்போ தான் சீடு போட்டு பேபி உருவாக்கியிருக்கேன். அடுத்தது ஜிஜி பிளான்ட்டு, இது ப்ரொபகேட் பண்ணுறக்கு வேண்டிய நான் சாண்டில் போட்டு வச்சுருக்கேன். இது டேபிள் ரோஸ்லேயே இன்னொரு கலர், அது பாருங்கள் ஒரே பாட்டில் வச்சுருக்கங்காட்டி ரெண்டு கலரும் மிங்கிளாகி அழகாக ஒரு புது கலர் உருவாயிருக்கு. இது வந்து சக்குலண்ட், சக்குலண்ட் வந்து நம்ம லீஃப்லேருந்தே பேபிஸ் உருவாக்கிக்கலாம், இது ஈஸியாக தான் இருக்கும் மெயின் பண்ணுறக்கு. இதுவும் சக்குலண்ட் வெரைட்டிஸ் தான், நல்லா பெருசாகவே வரும் சக்குலண்ட்டு. இது வந்து மாஸ்டிக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், மணி பிளான்ட் வந்து மேலே க்ரீப்பர் ஏற்றி விடுறக்கு வேண்டியா. அடுத்தது பர்பிள் ஹாட்டு, இந்த லீஃப் பார்க்கறக்கே செம அழகாக இருக்கும், கலரே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது செவந்தி பூ, செவந்தி பூலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது எங்கிட்ட, ஒயிட் எல்லோ அந்த மாதிரியெல்லாம். இந்த செடி வந்து நல்லா ஹைட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும், நான் பிரான்ச்சஸை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இது கோலியோஸில் இன்னொரு வெரைட்டி தான், இது லீஃப் எல்லாம் ஹாட் ஷேப்பில் இருக்கும். இது மணி பிளான்ட்டு. இது வந்து ரியோ பிளான்ட்டு, ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு மாதிரி வரும் இந்த ரியோ பிளான்ட்டு. ரோஸ் பிளான்ட்டு, நான் அதிகமாக ரோஸ் பிளான்ட் வந்து வளர்க்க மாட்டேன். இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டில் இது ஒரு வெரைட்டி, இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து 3 மந்த்ஸ் இந்த பூ இருக்கும், ஆனால் வருஷத்தில் ஒரு டைம் தான் பூக்கும், கலஞ்சியும் நிறைய கலர்ஸ் இருக்குது இதுலேயே. இது ஹேங்கிங் பிளான்ட்டு தான், வேஃபல், இது வந்து நம்ம மெடிசினல் யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லீஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். இது ரியோ பிளான்ட்டா, ட்ரை கலர். இது வந்து கல்வால, இப்போ தான் வச்சுருக்கேன், இது வந்து ஆரஞ்சு கலர், எங்கிட்ட வந்து ஏற்கனவே எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும். இது வந்து ஹாட் ஷேப்பில் லீஃபே இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். பிலோட்ரன், இது வந்து ஈஸியாக நம்ம ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். இது வந்து நித்திய கல்யாணி, விங்கா அப்படிம்பாங்க, அதுக்கு பக்கத்துலேயே பசலக்கீரை, கோலியோஸ் அது எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து டேங்கிள் ஹாட்டு, ஹேங்கிங் பிளான்ட்டு. இது வந்து கோலியோஸ்லேயே டபுள் கலர், இது லீஃபும் பார்க்குறதுக்கு ஹாட் ஷேப்பில் தான் இருக்கும், க்ரீன் கலர் ஒன்று ரெட் கலர் ஷேப் வரும். இது வந்து இன்டோராகவும் வளர்த்திக்கலாம், கால்த்தியா, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கே. உசை, தேங்க்யூ.